யார் தடுத்தாலும் மேகதாது அணை திட்டம் நிறைவேற்றப்படும் கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா திட்டவட்டம். மேகதாதுவில் தமிழகத்தின் ஒப்புதலை பெறாமல் கர்நாடகம் அணை கட்ட முடியாது ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. மேற்குவங்க மாநிலத்தில் சட்ட மேலவையை அமைக்க முடிவு பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேறியது. சமூக போராளி ஸ்டெயின் சுவாமி மறைவிற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இரங்கல் பழங்குடியின மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டவர் என புகழாரம். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் தமிழகத்திலிருந்து மேலும் 5 பேர் தேர்வு. மதுரை ஏழை குடும்பத்தில் பிறந்த தடகள வீராங்கனை ரேவதி ஒலிம்பிக் அணியில் இடம் பிடித்து சாதனை. ஒன்றிய அமைச்சரவை நாளை மறுநாள் மாற்றியமைக்கப்படுகிறது. 20-க்கும் மேற்பட்ட புதிய அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என தகவல். ஒன்றிய அமைச்சராக உள்ள தாவர்சந்த் கெலாட் கர்நாடக ஆளுநராக நியமனம். மத்திய பிரதேசம் இமாச்சல பிரதேசம் உட்பட 7 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள். ஒளிப்பதிவு சட்டத்திருத்த மசோதாவை திரும்பப் பெற ஒன்றிய அரசிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் மசோதா உள்ளதாக ஒன்றிய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திற்கு கடிதம். பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்தவர்கள் தவறை உணர்வார்கள். அதிமுக பிளவுபட்டதால் தான் தேர்தலில் தோல்வி என்றும் சசிகலா தொண்டர்களுடன் பேச்சு. நடிகை சனம் ஷெட்டிக்கு சமூக வலைதளங்களில் ஆபாச செய்திகள் அனுப்பியதாக புகார். திருச்சியை சேர்ந்தவரை கைது செய்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. யூடியூபர் பப்ஜி மதன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. ஆபாச பேச்சு பண மோசடி புகார்களில் கைது செய்யப்பட்ட மதன் ஓராண்டு சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவர முடியாது. வெப்பச்சலனம் மேலடுக்கு சுழற்சி எதிரொலியாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.